அன்பு நண்பர்களே, மீண்டும் வேல் சுபயோகம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் பல சும நிகழ்ச்சிகள் நடத்தும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி நிறைவேறு பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முதல் முதலாக வேல் சுபயோகம் யூடியூப் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கான எடுத்துங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்தடையும். சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள், கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்கள். சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய பதிவில் திருமண தடை ஏற்படும் தோஷங்கள், அவற்றின் பரிகார ஸ்தலங்களை பற்றி காண்போம். செவ்வாய் தோஷம் ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷம், செவ்வாய்க்கு பல்வேறு காரணங்களால் தோஷ நிவர்த்தி உண்டாகும். அவ்வாறு தோஷ நிவர்த்தி பெற்றாலும் கூட அதேபோல் 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்கும் ஜாதகத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். அதேபோல் ராகு கேது தோஷம் லக்னம் 2, 7, 8 ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருப்பதால் சர்ப்பதோஷம் ஏற்படுகிறது. இந்த தோஷ அமைப்பு உள்ள ஜாதகங்கள் அதே சமதோஷம் உள்ள ஜாதகத்துடன் சேர்ப்பதே தோஷ நிவர்த்திக்கு பரிகாரமாகும். உதாரணமாக லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அதேபோல் லக்னத்திற்கு ராகு அல்லது கேது உள்ள ஜாதகத்தை சேர்ப்பதே பொருத்தமாகும். மாங்கல்ய தோஷம் இந்த தோஷம் பெண் ஜாதகத்தில் மட்டும் காணப்படும். அதாவது லக்னத்துக்கு 8 இடத்தில் சூரியன், ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இருப்பது மாங்கல்ய தோஷமாகும். இதில் 8 இடத்தை சுபகிரகங்கள் மற்றும் குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி. 8 அதிபதி பழம் பெற்றாலும் தோஷ நிவர்த்தி. சூரிய தோஷம் ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 7, 8 ஆகிய இடங்களில் சூரியன் இருந்தால் சூரிய தோஷமாகும். இந்த அமைப்புள்ள ஜாதகங்கள் அதே போன்ற அமைப்புடைய ஜாதகத்துடன் சேர்ப்பதால் தோஷ நிவர்த்தி ஆகின்றது. சூரியனும் சுக்கிரனும் நெருங்கிய பாகையில் இருக்கும்போது இருதாகம் வீடும் தள்ளி 42 மேல் இடைவெளியுற்று நிற்பது திருமணமாக நிலையும் ஏற்படுத்துகின்றது. கலத்திர தோஷம் திருமணம் தாமதமாவதற்கு காரணமான கலத்திர தோஷம் தரக்கூடிய சில கிரக அமைப்புகள் உள்ளன. இவை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் திருமணம் நடக்க தாமதமாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கலத்திர ஸ்தானம் என்னும் 7 இடத்தில் கலத்திரகாரகன் சுக்கிரன் இருப்பது கலத்திர தோஷமாகும். இந்த அமைப்பால் பல ஜாதகமான பலன்கள் இருந்தாலும் திருமண சுணக்கம் ஏற்படும். அதேபோல் சோஷம் உள்ள ஜாதகத்தை பார்த்து இணைக்க வேண்டும். மேலும் கலத்திரகாரகன் சுக்கிரன் நீசமடைவது, பாபகரதாரி யோகம் பெறுவது, கேதுவுடன் சேர்ந்து நிற்பது, கேது சாதனம் பெறுவது போன்றவை கலத்திர தோஷமே ஆகும். ஜாதகத்தில் லக்னத்தில் 7 இடத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகம் அமர்ந்தால் கட்டாய கலத்திர தோஷம் எனப்படும். புணர்ப்பு தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் மனோகரன், சந்திரன், கர்மகாரகன், சனி சேர்க்கப்பட்டு நிற்பது பருவத்தினை பெறுவது, ஜாதக பரிவர்த்தனை பெறுவது, சம சப்த பார்வையில் வருவது போன்ற திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படுத்தும் தோஷமாகும். இன்றைய சூழ்நிலையில் பெண்களை விட ஆண்கள் திருமண தடையில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கிய திருமணத்திற்கு பெண்கள் குறைந்து வருவதால் ஆண்களின் நிலை பரிதாபமாக வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் பல குடும்பங்களில் வம்ச விருத்தி என்பது இல்லாத நிலை ஏற்படும். இது போன்ற திருமண தோஷங்களுக்கு பல பரிகாரங்கள் செய்தும் நன்மை ஏற்படவில்லையே, ஏன் என்று இயங்குபவர்களுக்கு இப்பொழுது நாம் ஒரு உபாயமான ஒரு பரிகார ஸ்தலத்தை தான் நாம் இப்பொழுது இங்கு கூறப்போகின்றோம். இத்தகைய தோஷமுடைய பெண்களோ ஆண்களோ திருமண தோஷம் நீங்க திருப்பயங்கிலி திருத்தலத்தை சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது ஆண்டவர்கள் வாக்கு. உலகத்தில் அனைத்திலும் ஆண் மற்றும் பெண் தன்மை கலந்துதான் இருக்கின்றது. மனிதர்களிலும் திருமண வயதில் உள்ள அனைத்து ஆண் மற்றும் பெண்கள் இல்லறவாறு இணைந்து வாழ வேண்டும் என்பது பெரும்பாலான வேத நூல்கள் உரைக்கின்றது. தற்காலங்களில் உள்ள தலைமுறையில் ஆண் பெண் ஆகிய 2 பாலர்களும் திருமண வயதை கடந்து திருமணம் நடக்காத நிலை ஏற்படுகின்றது. இதற்கு சிலரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் காரணமாக இருப்பதாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட திருமணம் சார்ந்த அனைத்து தோஷங்களையும் திருப்பயங்கிலி பரிகாரத்தை பற்றி அதன் நடைமுறை பற்றி இங்கு கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். திருச்சி அடுத்து மணச்சநல்லூர் வடமேற்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பயங்கிலி திருத்தலம். இக்கோவிலின் வரலாற்றை சுற்றி பார்ப்போம். திருச்சி அடுத்து மணச்சநல்லூர் வடமேற்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பயங்கிலி திருத்தலம். இங்கு விசாலாட்சி அம்மன் சமேதராக நீலி வினேஸ்வரராக அளிக்கின்றார்.
இந்த கோவிலில் நிலமடத்திற்கு கீழே ஊரின் நடுவில் அமைந்துள்ளது. இத்தல மூலவர் சுயம்புமூர்த்தி, திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர் ஆகியோர் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயம். வசிஷ்ட முனிவருக்கு ஈசன் நடன காட்சி காட்டி அருளிய தலம் இதுவாகும். எனவே இந்த தலம் மேலை சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தல இறைவனை அம்பாளும் வழிபட்டு பேறு பெற்றுள்ளார். இங்கு இரண்டு அம்பாள் சன்னதிகள் உள்ளன. ஒன்று மூலவருக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கியும் மற்றொன்று தெற்கு நோக்கியும் உள்ளது. இத்தல விசாலாட்சியம்மன் சிலையில் பின்னம் ஏற்பட்டுள்ளதால் புதிதாக ஒரு சிலை செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதையடுத்து பழைய அம்மன் சிலை அகற்றப்பட்டது. அப்போது ஊரார் கனவில் தோன்றிய அம்மன், உங்கள் வீட்டில் யாருக்காவது உடலில் ஊனம் ஏற்பட்டால் வீட்டை விட்டு துரத்தி விடுவீர்களா என்று கேட்க, ஊர் மக்கள் மீண்டும் பழைய அம்மன் சிலையை மற்றொரு சன்னியில் வைத்து வழிபடத் தொடங்கினர். இந்த தலத்தில் வாழை மரமே தல விருட்சமாக உள்ளது. இங்குள்ள வாழை மரம் நீலி என்ற வகையைச் சேர்ந்த, இதன் இலை காய் கனி அனைத்தும் இத்தல ஈசனுக்கே பயன்படுத்தப்படுகிறது. இறைவனுக்கு இவை நிவேதனம் செய்யப்பட்ட பிறகும் கூட பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுவதில்லை. நைவேத்தியத்திற்கு பின் அவற்றை நீரில் விட்டு விடுகின்றனர். ஈழி வகையைச் சேர்ந்த வாழை வேறு இடங்களில் பயிரிடப்படுவதில்லை. ஏனெனில் இந்த வகை வாழை மரத்தில் இருக்கும் கிடைக்கும் இலை காய் கனிகளை பயன்படுத்தினால் நோய் தாக்கும் என்பதால் இவ்வாறு செய்யப்படுவதாக காரணம் கூறப்படுகின்றது. திருமண தோஷம் உள்ளவர்கள் இங்கு வாழை மரத்திற்கு தாழி கட்டி பரிகார பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். சப்த கன்னிகர்களே, அம்மனின் அருள் இத்தலத்தில் வாழை மரமாக உள்ளதால் கூறப்படுகிறது. திருக்கடையூரில் சிவபெருமான் சமகாரம் செய்யப்பட்ட யமதர்மன் இத்தலை இறைவனின் அருளால் தைப்பூச நாளன்று மீண்டும் உயிரையும் பணியையும் பெற்றான். எனவே இங்கு யமதர்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்குள்ள சுவாமிகளின் பாதத்தின் கீழ் குழந்தையாக யமன் நிற்கிறார். இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டால் யமபயம் நீங்கும். 60வது கல்யாணம் ஆயுசுகமும் இங்கு அதிகமாக நடைபெறுகிறது. அப்பர் என்று அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசர் சிவத்தல யாத்திரையின் ஒரு பகுதியாக இத்தல இறைவனை தரிசிக்க வந்து கொண்டிருந்தார். வழியில் அவருக்கு பசி அதிகரித்தது. அப்போது ஈசன் அர்ச்சகர் உருவத்தில் வந்து அப்பருக்கு பொதிச்சோறு கொடுத்து பசியை போக்கினார். இவர் சோற்றுடைய ஈஸ்வரர் என்ற பெயரில் கோவிலின் உட்புறத்தில் 2வது கோபுர வாசலில் தனிச்சன்னதியுடன் அருள்வாளிக்கின்றார். சித்திரை மாத அவிட்ட நட்சத்திர நாளில் இச்சன்னதியில் அப்பருக்கு ஈசன் சோறு உடைத்த விழா நடைபெறுகிறது. சித்திரையில் இந்த ஆலயத்தில் 10 பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் 9 குழியில் விளக்கு தீபங்களாக வழிபடப்படுகின்றன. இங்கு ராவணன் திருவாயில் கோபுரம் ஒன்று உள்ளது. ராவணன் நவக்கிரகங்களை அடக்கி 9 படிகளாக மாற்றி வைத்திருந்தான். இத்தல ராவணன் வாசல் கோபுரத்தை கடந்து வந்தால் ஒருவருடைய நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் விலகுகின்றது ஐதீகம். கிரக தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடை ஆண் பெண் இருவாளர்களுக்கும் இத்தலத்தில் சென்று வழிபட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இல்லற வரவில் அடியெடுத்து வைக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் யமபயம் உள்ளவர்கள் யமன் இங்கு தன்னுடைய மறுபிறவியை எடுத்து தன்னுடைய வேலையையும் இங்கு காப்பாற்றி கொண்டதனால் இத்தலத்திற்கு சென்று யமனை வணங்கி யமபயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். நவகிரகங்களால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட ராவணன் கோபுரத்தை வணங்கி நவகிரகங்களின் சக்திகளை பெற இக்கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். மேலும் சஷ்டியத்தபூர்த்தி, சதாபிசேஷம், 60, 80 செய்பவர்கள் இத்தலத்தில் செய்து சிறப்படையுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழலாம் என்பது இக்கோயிலின் வரலாறு. அன்பர்களே, அன்பர்களே, திருமண தடை ஏற்படுத்தும் கிரக தோஷத்தால் இருக்கும் ஆண் பெண் இருபாளர்களும் ஸ்தலம் சென்று வழிபட்டு இறையர்கள் பெற்று திருமண பந்தத்தில் இணையுங்கள். இனி அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.